திரு கண்ணன், நுகர்வோருக்கு வந்து தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றார். நான் வந்து 2000 ரூபாய் கொடுத்து திருச்சி போவதற்கான வசதியோடு இருக்கிறேன், எனக்கு அங்கேயே தரமான உணவு வேணும், நல்ல படுக்கை வேணும் அப்படின்னு ட்ரெயினில் நான் வந்து அந்த வசதிகள்லாம் எதிர்பார்க்குறேன், அதற்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிற போது அதையெல்லாம் அரசாங்கம் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கணும், இருக்கிற வசதிகளுக்குள்ள தான் போகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நெருக்கடியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இல்ல இல்ல, அதாவது திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன விஷயம் வந்து எனக்கும் உடன்பாடு தான். வசதி இருக்கிறவங்க வசதியாவே போட்டோம், யார் வேணாம்லாம் சொல்லல. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை எல்லா காலத்திலும் ரெண்டு இந்தியாவா தான் இருக்கு. ஒன்னு 1 கோடி பேருக்கான ஒரு இந்தியா, இன்னொன்னு 129 கோடி பேருக்கான ஒரு இந்தியா. இந்த 129 கோடி பேருடைய சொத்தை 1 கோடி பேருக்காக விற்கிறது அப்படிங்கறத சுயசார்புன்னு பாஜக சொல்லிட்டு இருக்கு. இப்படி ஒரு அரசியல், ரொம்ப மோசமான அரசியல், மக்கள் சொத்தை மக்களுக்கு கொடுக்குறேங்கிற பேர்லயே அந்த 1 கோடி பேரை குளிர்விக்கிற ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. போதா குறைக்கு அந்நிய நேரடி முதலீடு என்கிற முறையில அந்நிய முதலாளிகளையும் வித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பாஜகவோட அரசியல். இப்ப நீங்க வந்து தனியா நம்ம இந்திய நாட்டினுடைய ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, ஏசி 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, ஏசி 3 டயர் 2 டயர் எல்லாம் இருக்குது, அதுல தேவையான வசதிகள் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க என்று சொன்னாங்கன்னா அந்த மேம்பாடு ஸ்ரீராம் சேஷாத்ரி மாதிரியான நண்பர்களுக்கு அப்படி ஒண்ணு தேவை என்று சொன்னால் அதை நிச்சயமாக இந்திய ரயில்வே செய்து கொடுக்கணும். அதுல எனக்கு வந்து மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ரயில்வே அப்படியெல்லாம் மேம்படணும். இப்ப நீங்க வந்து பயணிகளுடைய கன்வீனியன்ட்டை மேம்படுத்தணும். ரெண்டு, இது வந்து மக்களுக்காக எந்த விதமான நலனும் இல்லை. திரு ராஜேந்திர நாராயணன் அவர்கள் பேசும்போது நிறைய விவரங்களை குறிப்பிட்டார், நிறைய புள்ளி விவரங்கள் சொன்னார். நான் என்ன கேட்கறேன்னா, ரோடு பயன்படுத்துறவங்க அதிகமாயிட்டாங்க, விமானத்தை பயன்படுத்துறவங்க அதிகமாயிட்டாங்க, கப்பல் பயன்படுத்துறவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னா அதற்கான முதலீடுகளை அவங்கள செய்யலாம். ரயிலு நீங்க வந்து கார்கோ தான் டெவலப் ஆயிட்டு இருக்குது, வேறு பல்வேறு வகையில டெவலப் ஆயிட்டு இருக்குன்னா துறைமுகத்தையும் அதானிக்கு கொடுத்துட்டு ரயிலையும் அதானிக்கு கொடுத்துட்டு இன்னும் பல்வேறு வகையில இந்த ஏற்பாடுகளை குஜராத்தில் இருக்கிற பெருமுதலாளிகள் கார்பரேட்டை வளர்க்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட அணுகுமுறையை பாஜக தன்னுடைய ஆட்சி காலத்துல செய்துட்டு இருக்கு. மூணு, திரு நாராயணன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் செஞ்ச அந்த விஷயத்த தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு. அப்ப காங்கிரசுக்கு மாற்றா பாஜக இருக்க முடியாதே, காங்கிரஸை இருந்துட்டு போயிடலாமே, திரும்ப திரும்ப காங்கிரஸ் செய்த விஷயத்தை தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி காங்கிரசினுடைய கொள்கையை அமலாக்கக்கூடிய ஆட்சியா, மக்களுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று ஓட்டு வாங்கி அரசியல் ஆட்சிக்கு வந்த ஆட்சியா, மக்களுக்கு நல்லது செய்வதற்கான ஆட்சியாக இல்ல. இந்த ஆட்சி முழுக்க இன்னைக்கு ரயில்வேயா இருக்கலாம், நாளைக்கு விண்வெளியை கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஆமா அது தனியாருக்கு தேவை, தனியார் வந்தாதான் அதை செய்ய முடியும். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் அமைச்சது? பொதுமுடக்க காலத்துல மே மாசத்துல 58% இழப்பு ரயில்வே துறைக்கு. அப்ப இன்னும் பொதுமுடக்க காலம்ங்கிறது எப்போ முடியும் அப்படின்னா தெரியாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய 13 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக வேலை செய்யறாங்க, கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்சம் பேர் வந்து மறைமுகமாக ரயில்வே துறையோட சம்பந்தப்பட்டிருப்பவர்களா இருக்கிறாங்க. இப்ப 13 லட்சம் பேருக்கான ஊதியம் அப்படி இல்லைங்களா கொடுக்கணும், பராமரிப்பு நிறுத்தி வச்சிருந்தா கூட நீங்க பராமரிப்பு செய்யணும். அப்ப காசு வேணும், அரசாங்கத்துக்கு காசு வேணும். இந்த முயற்சிகள் மூலமாக தனியாருக்கு ஒரு சில டிராக்ஸ் கொடுக்கறது மூலமாக, சில ரயில்களை கொடுக்கறது மூலமாக 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு காசு கிடைக்கும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ அரசாங்கத்துக்கு காசு கிடைக்கிறத தானே அரசாங்கம் யோசிக்கும். இந்தியாவினுடைய பட்ஜெட் 30 லட்சம் கோடி பட்ஜெட், 30 லட்சத்திலிருந்து 35 லட்சம் கோடி பட்ஜெட் இந்திய அரசு முன்மொழியுது. அதுல 30,000 கோடி என்பது 1% தொகை. நீங்க வந்து ரயில்வே பட்ஜெட் தனியாக இயங்கிட்டு இருந்த போது ரயில்வேயினுடைய லாபத்தை மிகப்பெரிய அளவுல முன்மொழிஞ்சு காட்டினாங்க. அப்ப பாஜக வந்து ரயில்வே பட்ஜெட்டை தனிப்படுத்தி தனிமைப்படுத்தி மக்களுக்கு அதனுடைய வரவு செலவு கணக்கை காட்டாத சூழல்ல தனி பட்ஜெட்டாக இருக்கிற போது ரயில்வேயினுடைய வரவு செலவு தனியாக மக்களுக்கு தெரிஞ்சது. இப்போ பொது பட்ஜெட்டுக்குள்ள ரயில்வே பட்ஜெட்டை பாஜக இணைச்சதுனால ரயில்வேயினுடைய லாப நஷ்ட கணக்கு பெரிய அளவுல மக்களுக்கு தெரியல, ரயில்வே டிமாண்ட் வைக்கிற போது மட்டும்தான் தெரியும். அப்ப இதுல என்ன புரிய வைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த 1 30,000 கோடி ரூபாயை வைத்துதான் நாங்க வந்து ரயில்வே ஊழியர்களுக்கு சம்பளம் தரப்போறோம்,
இந்த 30,000 கோடி ரூபாயை வைத்துதான் இந்திய ரயில்வேயை மேம்படுத்த போறோம் என்று சொல்லுவது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல.